அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாத நட்சத்திர பலன்கள். இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த பதிவில் நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம், மகர ராசியாகும். திருவோண நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திர பகவானாகும், மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவானாகும். முதலில் இந்த மாத கிரக அமைப்பினை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசியில் ராகு குரு பகவானும், ரிஷப ராசியில் சூரியன் புத பகவானும், கடகராசியில் செவ்வாய் சுக்கர பகவானும், துலாம் ராசியில் கேது சந்திர பகவானும், கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது ஜென்ம ராசியினை செவ்வாயுடன் சேர்ந்த சுக்கர பகவான் மிக வலிமையுடன் ஏழாம் பார்வையாக பார்ப்பது நல்லதொரு விசேஷமாகும். ஏழரை சனியால் ஏற்படக்கூடிய சில அழுத்தங்கள் இந்த மாதம் படிப்படியாக விலகும். எண்ணிய காரியங்களை விரைந்து முடிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் அதற்கேற்ற நல்ல பலன்களை பெறக்கூடிய அற்புதமான சூழல்களும் உண்டாகும். மனதிடங்களும் தன்னம்பிக்கைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். எந்த செயல்களையும் விடா முயற்சியுடன் மேற்கொண்டு வெற்றி பெறக்கூடிய சாதுரியத்தனங்கள் உண்டாகும். வீண் அலைச்சல்கள், மனம் சார்ந்த குழப்பங்கள் படிப்படியாக விலகி நல்ல உயர்வுகள் உங்களுக்கு இந்த மாதம் காணக்கூடிய அற்புதமான சூழல்கள் உண்டாகும். உங்களது குடும்பம் ரீதியாக இருந்து வந்த பணம் சார்ந்த நெருக்கடிகள், சிலரால் ஏற்பட்ட கடன் சார்ந்த தொந்தரவுகள், சில இழுபறிகள் இந்த மாதம் நீங்கும். சில தேவையற்ற முக்கிய கடன் சார்ந்த நெருக்கடிகளை அடைக்கக்கூடிய நல்ல வழிகளும் நல்ல சூழல்களும் உங்களுக்கு அமையும். மனதில் தெளிவும் தன்னம்பிக்கைகளும் அதிகரிக்கும். குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு அடிக்கடி உடல் ரீதியாக ஏற்பட்ட சில பல நோய் பாதிப்புகள் இந்த மாதம் விலகும். குறிப்பாக தேவையற்ற மருத்துவம் சார்ந்த செலவினங்கள் கட்டுக்குள் வந்து இந்த மாதம் சேமிப்புகள் படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். கல்வி கற்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்கார மாணவ மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த அழுத்தங்கள், சில தயக்க குணங்கள், பய உணர்வுகள் படிப்படியாக விடுபடும். கல்வியில் நல்ல ஆளுமையுடன் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், சில மாணவ மாணவர்கள் தாங்கள் விரும்பிய கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய நல்ல சூழல்களும், பெற்றோர் மற்றும் ஆசிரியரிடம் நட்பெயர்களை பெறக்கூடிய நல்ல சூழல்களும் உங்களுக்கு உண்டாகும். உங்களது மூன்றாம் இடமான தைரிய முயற்சி வீரியஸ்தானாதிபதி உங்களது நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் மாயாக்காரனான ராகு பகவானுடன் பலம் பொருந்தி இருப்பது நல்லதொரு விசேஷமாகும். அதனால் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த எதிர்மறையான பலன்கள் நீங்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியங்கள் பலப்படும். தாயாருடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள், சில மனசஞ்சலங்கள் படிப்படியாக விலகி நல்ல ஒற்றுமைகளும் நல்ல முன்னேற்றங்களும் உண்டாகும். தாய்வழி உறவுகளால் இந்த மாதம் ஆதாயத்தையும் நற்பலன்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். உங்களது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களது ஏழாம் இடத்தில் வலிமை பொருந்தி அமர்ந்து உங்களது ஜென்மராசியை பார்ப்பதும், உங்களது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் புதன் வலிமை பெற்று புதாதி யோகமைப்பில் பலமாக அமர்ந்திருப்பதினால் பூர்வீகத்தினால் இந்த மாதம் நல்ல லாபத்தையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும், பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களை பற்றி எடுத்தாலே சில தடைகளும் சில குழப்பங்களும் ஏற்படுகிறதே என்ற எண்ண ஓட்டங்களும் இந்த மாதம் விலகும். பூர்வீகத்தினால் நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் உண்டு. திருவோண நட்சத்திரக்காரருடைய குழந்தைகளுடைய கல்விகள் இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும். அவர்களை பற்றின பயங்கள் கவலைகள் இந்த மாதம் விலகும். அவர்களால் நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம் என்று குறிப்பிடலாம். உங்களது காதல் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரை இந்த மாதம் காதல் ஸ்தானத்தில் காதல் ஸ்தானாதிபதியே வலிமை பெற்று இருப்பது நல்லதொரு அமைப்பாகும். அதனால் இந்த மாதம் காதல் மிக சிறப்பாக பயணிக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். இருவருக்குள்ளும் இருந்து வந்த சில பிடிவாதங்கள், சில இறுக்க குணங்கள் தளரும். இருவருக்குள்ளும் அன்பும் ஒற்றுமையும் வலிமையாகும். காதல் இந்த மாதம் மிக திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல மாதம் என்று உங்களுக்கு குறிப்பிடலாம். உங்களது ஆறாம் இடமான நோய்ஸ்தானத்தை பொறுத்தவரை நோய்ஸ்தானாதிபதி பூர்வஸ்தானத்தில் பலமாக இருப்பதினால் சில தேவையற்ற உடல் உபாதைகள் நீங்கும். குறிப்பாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், கண் சார்ந்த சில பாதிப்புகள், ஒற்றை தலைவலி சார்ந்த சில பிரச்சனைகள் படிப்படியாக விலகி உடல் ஆரோக்கியம் நல்ல வலிமையடையும் என்று குறிப்பிடலாம். உங்களது ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தை பொறுத்தவரை களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் வலிமை பெற்று இருப்பதினால் கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமையும் புரிதல் உணர்வுகளும் வலுப்படும். இருவருக்குள்ளும் இருந்து வந்த சில அன்பு சண்டைகள், சிலரால் ஏற்பட்ட இன்னல்கள் இந்த மாதம் நீங்கி ஒற்றுமைகளும் முன்னேற்றங்களும் உண்டாகும். உங்கள் வாழ்க்கை துணை தருகின்ற சில நல்ல ஆலோசனைகள் உங்கள் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும். அதன் அடிப்படையில் சில தீர்க்க முடியாத கடன்களை இருவரும் ஒன்றாக சேர்ந்து தீர்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அருமையான சூழல்களும் உங்களுக்கு கனியும்.
கூட்டு தொழில் செய்கின்ற திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கூட்டு தொழில் ரீதியாக இருந்த இடைஞ்சல்கள், இருவருக்குள்ளும் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் நீங்கி கூட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் காணக்கூடிய நல்ல சூழல்கள் மிக அதிகம். உங்களது பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தை பொறுத்தவரை கேது பகவான் மிக வலிமையாக இருந்தாலும் உங்களது கலத்தர ஸ்தானாதிபதி இந்த மாதம் உங்களது கர்மஸ்தானத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குவது நல்லதொரு விசேஷமாகும். அது மட்டுமல்லாமல் குரு பகவானுடைய கடைக்கன் பார்வை உங்கள் தொழில்ஸ்தானத்தின் மேல் மிக வலிமையாக இருப்பதினால் தொழில் ரீதியாக இருந்த ஏற்றத்தாழ்வுகள், சில பணம் சார்ந்த நெருக்கடிகள், சிலரால் ஏற்பட்ட தொழில் ரீதியான நெருக்கடிகள் படிப்படியாக குறைந்து தொழிலில் நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய நல்ல சூழல்களும் அருமையான வாய்ப்புகளும் உங்களுக்கு பலப்படும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரிகின்றவர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த அழுத்தங்கள், மேலதிகாரிகள் மற்றும் பெரிய மனிதர்களால் ஏற்பட்ட தொழில் ரீதியான குடைச்சல்கள், மன ரீதியாக எப்பொழுதும் தொழிலை பற்றின பய உணர்வுகள் இந்த மாதம் நீங்கி தொழிலில் நல்ல ஆளுமையுடன் ஸ்திரத்தன்மையுடன் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளும், சில முக்கிய நெடுநாளிய பிரச்சனைகள் தொழில் ரீதியாக இந்த மாதம் தீர்வாகக்கூடிய நல்ல சூழல்களும் உண்டாகும். சுயமாக தொழில் செய்கின்ற திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு விரயம் மற்றும் ஜென்மத்திலிருந்த சனி பகவானால் ஏற்பட்ட சுயத்தொழில் ரீதியான அழுத்தங்கள் இந்த மாதம் விலகும். சுயத்தொழிலில் நல்ல திருப்திகரமான சூழல்களும், தொழில் நிமித்தமாக அடிக்கடி இந்த மாதம் வெளிமாநிலம் வெளியூர் சென்று வரக்கூடிய சூழல்களும், அவை உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்றத்தையும் வளர்ச்சிகளையும் தரக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும். இந்த மாதம் சுயத்தொழிலில் நல்ல வளர்ச்சிகளையும் நல்ல முன்னேற்றங்களையும் காணக்கூடிய சிறப்பான மாதமாக அமையும் என்று குறிப்பிடலாம். அரசு துறையில் பணிபுரிகின்ற திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு துறைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் புதாதி யோகமைப்பில் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் வலிமையாக இருப்பது நல்லதொரு விசேஷமாகும். அங்கிருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களது லாபஸ்தானத்தை பார்ப்பதினால் தொழிலை பற்றின அழுத்தங்கள், சில மேலதிகாரிகளுடைய குடைச்சல்கள், சில தேவையற்ற செய்யாத தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சில சிக்கல்கள் இந்த மாதம் நீங்கும். குறிப்பாக இடமாறுதல் ஏற்படுமோ அல்லது இடமாறுதல் சார்ந்த பிரச்சனைகள் தலை தூக்குமோ என்ற எண்ணங்கள் இந்த மாதம் நீங்கும். மனதில் தைரியத்துடன் பணி செய்யக்கூடிய வாய்ப்புகளும், அரசு துறையில் பணிபுரிகின்றவர்கள் நல்ல ஸ்திரத்தன்மையுடன் பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அருமையான சூழல்களும் உங்களுக்கு உண்டு. வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழிலை பற்றின பயங்கள் நீங்கும். கையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும், சேமிப்புகள் உண்டாகும், தேவையற்ற விரயங்கள், சில குழப்பகரமான சிந்தனைகள், சில எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள் இந்த மாதம் நீங்கி வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்றவர்களுக்கு நல்ல லாபங்களையும் உயர்வுகளையும் காணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். பொதுவாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கிரக பலன்கள் நல்ல சாதகத்துடன் செயல்படுவது நல்லதொரு சிறப்பம்சமாகும். அதனால் எண்ணிய காரியங்களை விரைந்து முடிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் அருமையான வாய்ப்புகளும் உண்டாகும். அதனால் மனதில் இருந்த குழப்பங்கள், தேவையற்ற சிக்கல்களை தூக்கி வீசி துணிந்து தொழில் சார்ந்த வகையிலும் பொருளாதாரம் சார்ந்த வகையிலும் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல சூழல்கள் உங்களுக்கு கனியும். மாணவ மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக நல்ல ஆளுமையுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும், திருவோண நட்சத்திரக்கார பெண்களுக்கு இந்த மாதம் விரயங்கள் கட்டுக்குள் வந்து சேமிப்புகள் தனலாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும், மன ரீதியாக இருந்த எதிர்மறையான குழப்பங்கள் நீங்கி நேர்மறையான சிந்தனைகள் வலுவாகக்கூடிய வாய்ப்புகளும், கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் அருமையான வாய்ப்புகளும் உண்டாகும். அதனால் எதிலும் துணிந்து செயல்படுங்கள். இந்த ஜூன் மாதமானது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாதம் என்று குறிப்பிடலாம். இந்த மாதத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு திருவோண நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள நவகிரகங்களில் மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனி பகவானுக்கு 3 நல்லெண்ணெயில் நனைத்த எள்ளில் தீபம் ஏற்றி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் பெற்று நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.